பாத்துவா பொன்மணி, கீழே நல்லா வலுக்குது பாத்துக்க, கைய நல்லா இறுக்கமா புடிச்சிட்டு வா. பாம்பெல்லாம் வர்றதுக்குள்ளே அம்மா ரொம்ப ஜாலியா இருக்குமா, நம்ம இன்னொரு தடவை நம்ம வீட்டுக்கு போயிட்டு சித்தி வீட்டுக்கு வருவோமா? ஆமாமா, இந்த தண்ணிக்குள்ள வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பாத்துக்கிடுங்க போவோமா ப்ளீஸ்மா. அதனால தூக்கி தூர எறிஞ்சிருவோம் பாத்துக்க, நானே உயிரை கையில பிடிச்சிட்டு நொந்து நூலாய் எப்படா வீட்டுக்கு போய் சேருவோம்னு சொல்லி வீட்டுக்கு வந்தா திரும்ப தண்ணிக்குள்ள போனோம்னு சொல்லிய நீனு. என்னது நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கோமா? உங்களுக்கு தண்ணியில விளாடணும்னா நீங்க ரெண்டு பேரும் போய் விளையாடுங்க, அம்மா வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காள். லோகேசி துடைக்க துண்டு எடுத்துட்டு வா. உங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டேன்னு சொல்லி அத்தான் அடிச்சு ரொம்ப நல்ல பையன். அதிகமா இருக்கு பாத்துக்கிடுங்க. என்னக்கா நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க, இது எங்க மாமனார் கட்டின வீடு.
போச்சு. ஆமா, நம்ம சொன்னவனே நம்ம மாப்பிள்ளைங்க அப்படியே கேட்டுருவாள்ல. இவைய சொல்றத பாரு. உள்ள வாங்க, தம்பி கிட்ட நான் பேசியேன். ஆமா சொல்லியா பாரு, தம்பியா தம்பி தம்பி நல்ல தங்க தம்பி. இவைய போனதும் இவைய மனச மாத்தி இவையில உள்ள புடிச்சு போடாம இருந்தா சரிதான். வசந்தி, இந்த மகளிர் கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு வந்தா நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துருவோம் நினைக்கியோ? நான் தம்பி அப்படி சொல்றியே? புரியுற மாதிரி சொல்லுங்க அக்கா. வீடு இடிஞ்சு விழுந்தாலும் கொஞ்சம் பணத்தை ஏற்பாடு பண்ணி எப்படியாச்சும் கட்டிக்கலாம். ஆனா உயிர் போனா திரும்ப வருமா? இது சொன்னா புரியுதா இந்த ரெண்டு ஜென்மங்களுக்கும்? வீடு இடிஞ்சு விழாது. இந்த மலைக்கெல்லாம் வீடு உழுற மாதிரியா கட்டுவாங்க. ரெண்டாவது, வீடு உழுந்தாலும் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி வீடை கட்டிக்கலாம். நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து செத்தாலும் இந்த வீட்டோட தான் சாவன்னு சொல்றீங்களே. ஒருவேளை நீங்க செத்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளெல்லாம் யார் பாப்பா? அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியலா? எங்களுக்கு தான் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்களே, யாராவது பாத்துக்க மாட்டாங்களா? சொந்தக்காரங்க இருக்காங்க தான், அவையெல்லாம் உங்க பிள்ளைகளை நல்லா பாத்துப்பாவதான். ஆனா என்ன இருந்தாலும் அப்பா அம்மா பாக்குற மாதிரி அவைய பாப்பாவளா? நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லுங்கக்கா, நல்லா சுருக்குன்னு மண்டையில ஆணி அடிச்ச மாதிரி சொல்லுங்க. அப்பதான் இந்த ரெண்டுத்துக்கும் புரியும். அண்ணே, நீங்க அங்க கண்மணி அக்கா வீட்டுக்கு வந்து இருங்க. அங்க தண்ணி எல்லாம் வராது பாத்துக்கிடுங்க. ரெண்டு நாளையில தண்ணி தாழ்ந்ததும் மாறி உங்க வீட்டுக்கு வந்துக்கலாம். இங்கன்னா சாப்பிட முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது. வீட்டை சுத்தி இவ்வளவு தண்ணி இருக்கே, ஆனா ஒரு வாய் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கா சொல்லுங்க பாப்போம். முதல்ல நீங்க உங்களை பாத்துக்கிட்டா தானே உங்களால வீட்டை பாத்துக்க முடியும். எங்க கூட அங்க இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வராது. அதுக்குதான் சொல்றேன், நீங்க எங்க கூட வாங்க, என் வீட்டுல இருங்க. உங்க வீட்லயும் வெள்ளம் வராதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு சொல்லுங்க. ஆமா, மழை வேகமா பெஞ்சுகிட்டே இருக்கு. இப்படி பெஞ்சுகிட்டே இருந்தா உங்க வீட்லயும் தானே வெள்ளம் வரும். அப்ப நாங்க என்ன செய்யறது? அதோட நாங்க எங்க வீட்லயே இருந்துட்டு போவோம். தேவையில்லாம அவளுக்கு பேச்செல்லாம் கேட்டுட்டு நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராதிய. சரி, இவ ரெண்டு பேரும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல பாத்துக்க. வசந்தி உமா, நீங்க ரெண்டு பேரும் பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க, நம்ம போவோம். மாறி ரெண்டு நாள் கழிச்சு வந்து பாப்போம். இவையெல்லாம் பாடுபட்டு சம்பாதிக்கிறது உங்களுக்காக தான். நீங்க இல்லாம இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாவனா இருக்கட்டும், வாங்க நம்ம எல்லாம் போவோம். என்னமாக்கா, பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிட்டாவ? நம்மளை விட்டு போக மாட்டாவெல்லாம் தைரியமா இருந்தோம். நமக்கு முக்கியமே அவியதான். அவிய இல்லாம இந்த வீட்டுல நம்ம இருந்து என்ன பண்ண போறோம்? சரி வா, நம்மளும் போவோம். என்ன என்ன இருங்கண்ணே, நாங்களும் வாரோம். சொல்றவிய சொன்னாதான் கேக்குறவிய கேப்பாவே.